திருமதி சரண்யா அவர்களை வரவேற்கிறோம். சென்னை சாலியர் சங்கத்தின் சார்பாக இது முதல் மீட்டிங். கொஞ்சம் லேட் ஆனதுக்கு மன்னிக்கவும், ஏன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஸ்லாக் இங்க அங்க ஆயிடுச்சு. நம்ம பார்வையாளர்களுக்கு இப்ப அந்த கனி கெட்டு அவங்களை ஸ்லைடு கொடுங்களேன். நம்மளோட பார்வையாளர்களுக்காக இவங்க வந்து மயிலாடுதுறையில தருமபுரம் ஞானாம்பிகை ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபேக்கல்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க மொபைல் நம்பர் இருக்கு. ஐ திங்க் தே கேன் ஷி கேன் ஸ்டார்ட் நவ. நீங்க மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அசல்ல அந்த கரியரோட நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட் படிக்கிறோம், அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்ட்ஸு சயின்ஸு அப்புறம் பிகாம் பிபிஏ. இதுதான் நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய டிகிரிஸ். ஆர்ட்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஒர்க், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், இந்தியன் கல்ச்சர் டூரிசம், இந்தியன் மியூசிக், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் சர்வீஸ், டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நான் காமிக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வாமா சொன்னாங்க, எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ. கவர்மெண்ட் சீட் பொறுத்த வரையும் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. நீங்கள் என்ன பே பண்ணுவீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே நான் மயிலாடுதுறையில் எங்கள் காலேஜில் வச்சுருக்க ஃபீஸ் என்னன்னா 2000. எதுக்காக அப்படின்னா, அது வந்து அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்காக, அந்த பீப்புளுக்காக வச்சிருந்த சேர் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இதுக்காக உள்ளது தான் 2000 ருபீஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேப் உள்ள பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா ஸ்கூல்லதான் ஒர்க் பண்ணலாம், வேற காலேஜ்லாம் போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ்க்கு வாண்டட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போலாம், அப்புறம் புக் பப்ளிஷர்ஸ்க்கு தமிழ் இங்கிலீஷ் தான். இன்னொன்னு அதர் லெவல் பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறப்ப இங்கிலீஷ் லிட்ரேச்சர்க்கு தான் கொண்டு போய் நம்மளே கரெக்ஷன் பண்றதுக்கு அவங்கள்ட்ட தான் கொடுக்குறோம். தமிழ் படிக்கிறவங்களும் தமிழ் பீப்புள்கிட்ட தான் கொடுக்குறோம். அப்ப வாண்டட் அதிகமா இருக்கு, ஆனா யாருமே அந்த கோர்சஸ்க்கு என்ன போறதுல மூவ் பண்ணி போறது கிடையாது. அதை நான் பின்னாடி காமிக்கிறேன், எவ்வளவு சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல தமிழ் இங்கிலீஷ்க்கு சீட்ஸ் ஒதுக்குறாங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் வந்து காலேஜ்லேயே படி பசங்க எப்படி தெரியுமா சூஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் சூஸ் பண்ணிப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வருவாங்க, அப்புறம் எனக்கு சீட்டே கிடைக்கணும் எக்கனாமிக்ஸ் போறாங்க. அப்படி கிடையாது, எக்கனாமிக்ஸ்ல வாண்டட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. யாருமே எடுக்காத போய் நம்ம படிச்சா கண்டிப்பா நமக்கு என்ன ஃபியூச்சர்ல ஜாப் கிடைக்கும், அது யாருமே பசங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா காமர்ஸ் பேஸ் தான் எக்கனாமிக்ஸ். மூணவே அந்த சார் சொன்னார்ல, எக்கனாமிக்ஸ் வந்து காமர்ஸ்லயே கொண்டு வர போறாங்க, ஆனா அது வந்து காமர்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் அதுல பேஸ் பண்ணி இருக்கும், பிளஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஹிஸ்டரி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் வந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன், ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா, நீங்க ஹிஸ்டரி கண்டிப்பா எடுத்து படிக்கலாம். தமிழ், ஹிஸ்டரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது எதா எனி ஒன் டிகிரி நீங்க எடுத்துட்டு அதை கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அதுல வர 50% ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போறோம் அப்படின்னா 50% க்வெஸ்சன் இலக்கிய தமிழ், அதுல இலக்கிய தமிழ்னு தமிழ்லேயே ஒரு பேப்பரே உண்டு. அந்த பேஸ் பண்ணி தான் 20% க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போகுது. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸும் இந்த காலேஜ் சப்ஜெக்ட்ஸும் ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம கரியரை சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்டே சொன்னேன், கரியர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம கரியர் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னு லைக் பண்றேன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு அப்படின்னா, அப்ப நமக்கு பேஸா இருக்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம். அப்ப வெரி லோயரா நம்ம இதுவா இருக்கும், ஈஸியஸ்டா ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ் தான். அதுக்கு பேஸ் தமிழ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சேம் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் இந்த குரூப்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் எடுத்து படிக்கிறப்ப நீங்க நெக்ஸ்ட் மீடியா லைன் போகணும், இல்ல ஜேர்னல போகணும், பத்திரிகை லைன்ல போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் எடுக்கலாம். இல்ல பேசிக்கா என்கிட்ட மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் மியூசிக் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா
நான் ஃபர்தரா மியூசிக்ல டெவலப் போறேன் அப்படினா நீங்க மியூசிக்ஸ் எடுத்து கூட பிஎஸ்சி பிஏ மியூசிக் எடுத்து படிக்கலாம். அடுத்து நான் ஹெச்ஆரா போறேன் அப்படினா லைக் பண்றேன் அப்படினா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இல்ல டிராவல் மேனேஜ்மெண்ட் டூரிசம் அது மாதிரி நான் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அப்படிதான் போக போகுது அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய 14 ஆஃப் த கோர்சஸ் ஆர்ட்ஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் பிகாம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காமர்ஸ் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் பேங்கிங் இன்சூரன்ஸ் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இதெல்லாமே இந்த சார் சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பிபிஏல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நாலு விதமான கோர்சஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபினான்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர்டி அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து சயின்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்றப்ப பிஎஸ்சியில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பாட்டனி ஜுவாலஜி ஜியாகிரபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி பயோ டெக்னாலஜி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபுட் அண்ட் சயின்ஸ் நியூட்ரிஷன் ஹோம் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி மரைன் பயாலஜி மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி இது எல்லாமே அவைலபிள் கோர்சஸ் அது பயோடெக்னாலஜி தனியாகவே உண்டு பிளான்ட் அண்ட் பயாலஜியும் உண்டு. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு பேஸ் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் உங்களுக்கு தெரியும் அது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபிசிக்ஸ் கோர்சஸ் எடுக்கலாம். ஃபிசிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நான் சயின்டிஸ்ட் தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்து எனக்கு வந்து எய்ம் வந்து சின்ன வயசுலேருந்தே சயின்டிஸ்ட் தான் அப்படின்ற எய்ம் வச்சிருக்கீங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பிஇல தான் ஐஐடியில் படிக்க முடியல எனக்கு மார்க்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சோர்வே ஆக வேணாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு எம்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஜாம் அப்படிங்கிறது இன்னும் அதுக்கு கால்ஃபர் பண்ணல இப்போ கோவிடால் அதை நீங்கள் ஃப்யூச்சரில் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் கால்ஃபர் இருக்குது அதுக்கு நான் ப்ளஸ் டூ சொல்ல யூஜி முடிச்சவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் எடுத்து நீங்கள் அதை படிக்கலாம் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம் அது மாதிரி மேக்ஸ் படிக்கலாம். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மேக்ஸ் வந்து ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டு மேக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டியூஷன் எடுத்து கூட நிறைய பண்ணலாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நம்ம சர்க்கிளில் நிறையா இருக்காங்க. அப்போ பாட்னி ஸுவாலஜி சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாட்னி ஸுவாலஜி போகலாம். ஏன்னா ஸுவாலஜி முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்ல டிப்ளமா கோர்சஸ் அது கூட ஐஐடியில கூட இருக்கு. நீங்க பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு ஏன்னா அது சயின்ஸ் பேஸ்டா இருக்கும் உங்களுக்கு அவ பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் டிப்ளமா கோர்சஸ் ஐஐடியிலே இருக்கு அது யாருமே எடுத்து படிக்கிறதே கிடையாது அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். அப்போ ஜியாகிரபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றப்ப பிஎஸ்சி பிசிஏ ஐடி மூணுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஐடி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான் இருக்கும் இயர் செகண்ட் இயரில் கொஞ்சம் சிலபஸ் வேறுபடும் மற்றபடி எல்லாமே ஒன்று தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தவங்க படித்தோம் அப்படின்னா எனக்கு மேக்ஸே வராது நான் மேக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு ப்ளஸ் ஒனில் மேக்ஸ் கிடையாது ப்ளஸ் டூவில் நான் மேக்ஸ் சிலபஸ் இல்லை நான் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைனில் போகணும் லைக் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் மேக்ஸ் வராது அலைடில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் தான் வரும் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த கோர்சஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ்லாமும் உண்டு. விகாம் நீங்கள் மீடியா லைனில் போகணும் லைக் பண்ணுறவங்க விகாம் படிக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜிலாம் பார்த்தா பயோடெக்னாலஜி லேப் சைட்ஸில் நிறைய ஆஃபர் உண்டு. வெறும் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட்டு எங்களோட காலேஜ்லேயே லேபில் ஒர்க் பண்ணுறாங்க. லேப்ல அதுவும் நீங்க பேஸ் டெஸ்டிங்க்கு ஜெனட்டிக் டெஸ்டிங்கு அடுத்து எல்லா நெக்ஸ்ட் ஃபர்தரா இதுல நிறைய கோர்சஸ் இருக்கு அதை படிச்சுட்டு நீங்க வெறும் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியை வச்சுட்டு லேப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அது மாதிரி காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் சினிமா ஃபீல்டில் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனர் டெக்ஸ்டைல போகலாம். உங்களுக்கு எலக்ட்ரானிக் டெலிக் கம்யூனிகேஷன் அது மாதிரி ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் தான் ஃபிசிக்ஸ் மாதிரியே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் வரும் சேம் ஆஸ் பிளஸ் 1 or 2 இயர்ஸ்க்கு சிலபஸ் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட் பற்றி படிக்கிறது ஃபேஷன் டிசைனிங்கும் அந்த காஸ்டியூம் டிசைனும் சேம் ஒரே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் சிலபஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபுட் அண்ட் சயின்ஸ் நியூட்ரிஷன் பொறுத்த வரையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் டயட்டிஷியன் ஜாபுக்கு போகலாம் எம்எஸ்சி முடிச்சுட்டு அல்ல ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஃபுட் அண்ட் சயின்ஸ் நியூட்ரிஷன் போகலாம்.
இல்ல நான் வேலைக்கு போல அப்படின்னா கூட நம்ம ஃபேமிலிக்கு நமக்கு ஹெல்த்தியா நியூட்ரிஷன் டயட்டிஷியனா ஒரு லேடிஸ் வந்து இருக்கலாம். என்ன சாப்பிடணும், என்ன பழக்க வழக்கம் அப்படிங்கறது ஃபுட் நியூட்ரிஷன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹெல்த் ரொம்ப அப்படிங்கறது எல்லாருக்கும் மஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எவ பார்த்தாலும் எல்லாரும் ஓடிட்டே இருக்கும், எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கறதே பெரிய வேலையா இருக்கு. அப்படின்றப்ப ஃபுட் நியூட்ரிஷன் படிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கே ஒரு ஹெல்த்தியா நியூட்ரிஷன் டயட்டிஷியனாவே நம்மளே இருக்கலாம். அப்ப ஹோம் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோ பயாலஜி எல்லாமே சேம். அந்த பயோ கெமிஸ்ட்ரி மரைன் வந்து நீங்க பிஎஸ்சில மரைன் படிக்கிற மாதிரியே ஆஸ் வெல் அஸ் பிஎஸ்சில மரைன் உண்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜோடைய சைட்டை காமிக்கிறேன். இதுதான் ஓவரால் வியூ கவர்மெண்ட் காலேஜ்ல. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, லெஃப்ட் சைட்ல பாருங்களேன், இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லயும் உண்டு இங்கிலீஷ்லயும் உண்டு. நீங்க ரெண்டுத்திலுமே எது வேணாலும் சூஸ் பண்ணிட்டு. டெமோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம படிக்க தெரியலனா கூட யார் வேணாலும் எடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணலாம். ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, நான் நேத்துக்கு ப்ரௌசிங் சென்டர் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக போனேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க மயிலாடுதுறையில ஒரு சென்டர் தான், 170 ருபீஸ் நாங்க ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்றதுக்கு. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கவர்மெண்ட் காலேஜ் அப்ளிகேஷன் எஸ்சிக்கு ஃபீஸே கிடையாது. பிசி பாத்தீங்க அப்படின்னா 30-50 ருபீஸ் தான் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்கு 170 பே பண்ண சொல்றாங்க. அப்ப நம்மள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா பே பண்ணலாம். அதோட மெத்தட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல ஆஸ் வெல் அஸ் சேம் வந்து நீங்க பிரைவேட் காலேஜ் போனீங்கனாலும் இதே மாடல் தான். டெமோவே இருக்கு. டெமோ பாத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புக்லெட் ஆஃப் த காலேஜோட புக்லெட். ஏன்னா ஆன்லைன்ல பாக்குற ஃபெசிலிட்டி இந்த இயர் நிறைய அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம அவ்வளவு கோர்சஸ் பார்த்தோம்ல அங்க, அது வந்து எந்த காலேஜ்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்மளே பாத்துக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த கோர்ஸும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ் ஃபர்ஸ்ட். அது ஜோன் லெவல்ல அவங்களே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. ஜோன் லெவல் 109 காலேஜ் சொன்னேன் ஃபர்ஸ்ட், 109 காலேஜஸ் இருக்கு. ஜோன் லெவல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை அப்படிங்கிறப்ப 8 காலேஜஸ். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர். இதுல என்ஆர்ஐ காலேஜஸ் எல்லாம் கூட இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல என்ஆர்ஐ அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல காலேஜ்க்கு ரெக்ரூட் பண்றது. அப்ப நீங்க கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறப்ப காலேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பியூர்லி இப்ப சூப்பரா நல்லாவே செய்யறாங்க. ஏன்னா நான் அங்க இருக்கிற வசதி, நானே படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் காலேஜ்னா உட்கார இடம் இருக்கு, தரையில் தான் உட்கார வைப்பாங்கன்னு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கவர்மெண்ட் வந்து நல்லாதான் செய்யறாங்க காலேஜஸ் பொறுத்தவரையும். சிலபஸ் நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிச்சீங்கனாலும் இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி வரையும் பாரதிதாசன், அதே திருச்சி விட்டு அந்தாண்ட போறப்ப பாரதியார், மதுரை போனீங்கன்னா மதுரை காமராஜர். இப்படிதான் யூனிவர்சிட்டிஸ்குள்ளதான் அந்த அஃபிலியேட்டட்குள்ளதான் காலேஜஸ் இருக்கும். அட்டானமஸ் பிரைவேட் காலேஜா இருந்தாலும் பேஸ் பண்ணி சிலபஸ் எதை பேஸ் பண்ணுவாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் சிலபஸ் எதுவுமே இருக்காது. இப்ப கவர்மெண்ட் காலேஜ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கேம்பஸ் நிறைய கொண்டு வராங்க. இப்ப எங்க காலேஜ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா போன இயர் இடிபி ப்ரோக்ராம், என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கறது கவர்மெண்ட்லயே ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து வருஷம் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஜாப் கரியரை நெக்ஸ்ட் லெவல் அவங்க போகணும், நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் தான் அந்த செல்லு. அந்த செல் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க காலேஜ ஃப்ரீயா அப்படின்றப்ப பிள்ளைங்களுக்கு கேம்பஸ் அட்டன் பண்ணி செய்யறாங்க. அதாவது நீங்க பயப்படவே தேவையில்ல, கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது நமக்கு வராது, பிரைவேட் காலேஜ்லதான் நமக்கு கேம்பஸ் வரும், நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேணாம். சிலபஸ் எல்லா இடத்துலயும் ஒரே சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஏரியா தான். இந்த சைடு இங்க திருச்சி வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிதாசன் தான், ஏபிசியுமே பாரதிதாசன் சிலபஸ் தான், அட்டனமஸா இருந்தாலும். அப்ப நீங்க சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதானே நம்ம படிக்கிறது. அப்ப நம்ம எதுல படிச்சா என்ன, காலேஜ் வந்து நமக்கு ஃபீஸ் அப்படிங்கறது நோ. நீங்க வந்து அப்ளை பண்றப்ப ஒரு ஃபீஸும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணுவீங்க, மத்தபடி காலேஜ் எல்லாம் ஃப்ரீ. இன்னொன்னு இதுல பிளஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல இன்ன வரையும் இருக்கு. லாஸ்ட் இயர் மாத்திரம்னு சொன்னாங்க, ஆனா இப்போ வரையும் மாத்தல, ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்கு. காலை ஷிஃப்ட் வந்தீங்க அப்படின்னா 9 to 1:15 வரைக்கும் தான். அப்புறம் மதியானம் பாத்தீங்க அப்படின்னா 2 to 5:30. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில இருந்து மதியானம் படிக்கிறவங்க இருந்தா
மதியானத்துக்கு மேல நம்ம ஃப்ரீ. நம்ம என்ன பண்ணலாம், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு டார்கெட் பண்றீங்க, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் போறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மதியான டைம்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா காலேஜ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டருக்கு 6 papers தான் தமிழ் இங்கிலீஷோட. ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா மேஜர் அலைடு ரெண்டுதான் சப்ஜெக்ட் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப கம்மியா இருக்கு மினிமம். நெக்ஸ்ட் இயர் போக போகுதான் உங்களுக்கு ஒரு நான் எலக்டிவ் பேப்பர்னு ஒன்று ஆட் பண்ணுவோம், எஸ்பிஇன்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6th, 3rd இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மேஜர் மட்டும் தான் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு பேப்பர்ஸ் படிக்கிறது கம்மி. ஒரு செமஸ்டருக்கு ஒரு 5 யூனிட் சிலபஸ் தான் நீங்கள் படிக்க போறீங்க. அப்போ காலேஜ் சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சுமையாக இருக்காது. அதோட சேர்த்து நம்ம இந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் எக்ஸாம் இருக்கு, ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கு, நிறைய உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்போ ஏதோ ஒன்று அந்த மதியான டைம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை புட்டப் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மதியானம் கிடைக்குது உங்களுக்கு சீட் அப்படின்னா காலைல புட்டப் பண்ணிக்கலாம். இதோட பிளஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்பும் உண்டு. அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கோச்சிங் கிளாஸ்க்கு ஃபீஸா பே பண்ணிக்கலாம். அப்ப 3 இயர் நம்ம படிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 இயர்ஸ்ல நம்ம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டே வரணும். ஏன்னா எடுத்தோடனே யாராலையும் நான் ஒருத்தர கோச்சிங் கிளாஸ் போயிட்டேன் என்னால பாஸ் பண்ண முடியல நான் வெளில வர முடியாது. ஏன்னா மறுபடியும் நம்ம அட்டன் பண்ணிட்டே இருந்தாதான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஒரு 5 times அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு தெளிவு வரணும். அப்போ நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கிறது பெஸ்ட் என்னை பொறுத்த வரையும். அப்போ நம்ம மதியான டைம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல காலை டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிளஸ் நமக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த கோர்ஸை படிக்கலாம். அப்ப 3 இயர்ஸ்க்குள்ள நம்ம இதை சைமல்டேனியஸா படிச்சுட்டே இருக்கப்ப 4th இயர்ல நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப யூபிஎஸ்சி எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமோ ரயில்வே எக்ஸாமோ எனி ஒன் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ட் டைமா நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இந்த கவர்மெண்ட் காலேஜோட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், காலேஜஸ் பத்தி பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ்ல இவ்வளவு உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஹலோ சரண்யா, அப்ப சொன்ன விஷயத்துல அரசு கல்லூரியில மொத்தம் என்ன சொன்னா பிள்ளையா? ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது கேக்குதா? அரசு கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் பத்தி சொன்னா பிள்ளை எல்லாத்தையும். இதே இது அரசு உதயபுரம் கல்லூரிகள்லயும் கிட்டத்தட்ட 123 கல்லூரிகள் இருக்குது. நம்ம ஏவிசி கவர்மெண்ட் எய்டட் பேர், அதுக்கு ஏவிசி காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், மெட்ராஸ்ல நியூ காலேஜ் சொன்னா எய்டட் காலேஜ், அதே போல ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ் சொன்னீங்கன்னா எய்டட் காலேஜ், இது போல எல்லா இடத்துலயும் நம்ம எய்டட் காலேஜ் இருக்குது. அந்த எய்டட் காலேஜையும் நம்முடைய தமிழக அரசு முன்பிருந்த அரசு வந்து ஒட்டு மொத்தமா பிஎஸ்சிக்கும் சரி, எம்ஏ பிஏ எம்ஏ ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் பிஜிக்கும் சரி கட்டணத்தை பே பண்ணிருக்குது. கல்வி கட்டணம் கிடையாது, அதை நல்லா பதிலாங்க. ஆனா என்ன உன்னே சொன்னா, இங்க ஷிப்ட் சொன்னாங்க இல்லையா, அரசு கல்லூரியில ஃபர்ஸ்ட் ஷிப்ட் செகண்ட் ஷிப்ட், அரசு உதயபுரம் கல்லூரிகள்ல ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல ஒட்டிதான் இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு வந்து அந்த ரெகுலர் கோர்ஸ் நடக்கும், அதுக்கு ஒட்டிதான் கட்டணம் கிடையாது. மத்தியானம் கோர்ஸ் அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் நடத்துவாங்க, அதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வசூல் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான், மார்னிங்ல உள்ள சிலபஸும் மத்தியானத்துல உள்ள சிலபஸும் ஒரே சிலபஸ். ஆனா இது ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க. அரசு கல்லூரிகள்ல அரசு உதவிகளுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் நீங்க டிமாண்ட் பண்ணலாம், இது டே காலேஜ் டே கோர்ஸ் தானே, இதுக்கு ஃபீஸ் கிடையாது இல்ல அப்படின்ற ரைட்ஸ நீங்க கிளைம் பண்ணி வாங்கலாம், அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பழைய கோர்ஸ் சொன்னாங்க, பி கேம்ல வந்து கோஆபரேஷன், பிகேம்ல மார்க்கெட்டிங் அப்படின்னு பிரிச்சு சொன்னாங்க இல்லையா. யாராச்சும் ஒருத்தங்க நீங்க வந்து ஒருவேளை டீச்சிங் தான் எடுத்துக்க போறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க டீச்சிங் கேடருக்கு தான் போக போறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப யூஜிசி புதிதாக ஒரு கொண்டாந்துச்சு, நம்ம கவர்மெண்ட் அதை ஸ்பீடா போட்டாங்க. முடிவே என்னன்னு சொன்னா,
பிஏ ஹிஸ்டரி படிப்பாங்க, அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் படிப்பாங்க. எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு வந்து காலேஜ்ல வந்து ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ண முடியும். இப்ப அந்த மாதிரி செய்ய முடியாது, அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கல்லூரி பணிக்கு தான் நீங்க வரப்போறீங்க, நல்ல சம்பளம் உண்மையில எடுத்தோடனே ஸ்டார்டிங் சம்பளமே வந்து 49,500 ரூபாய் பேசிக். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய சம்பளம் எவ்வளவா இருக்கும்னு சொன்னா 60,000. ஸ்டார்டிங்ல நீ போய் ஒரு டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதி உள்ளார போனீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுடைய கையில பாக்கெட்டுக்குள்ள வர்றது 60,000 மேல வரும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சர்வீஸ் ஆயிரம் 100,000 தானே சம்பளம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த 5 மணி நேரம் தான் வேலை, 3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிளாஸ். அதனால பெஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, குறிப்பா நான் பெண்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, டீச்சிங் லைன ப்ரிஃபர் பண்ணுங்க, வீட்டையும் பார்க்கலாம், நல்ல ஒரு சமயத்துல மதிப்பு இருக்கும் அப்படின்ற ஆங்கிள் நான் சொல்றேன். நீங்க படிக்கும் போது பிகாம் மார்க்கெட்டிங் படிச்சீங்கன்னா எம்காம் மார்க்கெட்டிங் தான் படிக்கணும். எம்காம்ல போய் வேற ஒரு கோர்ஸ் எடுத்துடக்கூடாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி மாத்தி எடுத்துட்டீங்கன்னா பிகாம்ல ஒரு கோர்ஸும் எம்காம்ல வேற கோர்ஸும் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து முடியாத வேலைக்கு போக முடியாது, இதுக்கு வர முடியாது. அரசு கல்லூரி ஆசிரியர்லயோ அல்லது ஏடர் காலேஜ்லயோ எந்த இடத்துக்குமே போஸ்டிங்க்கு வர முடியாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்க படிக்கணும். எம்சிஏ படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. பிசிஏ படிச்சீங்கன்னா எம்சிஏ தான் படிக்கணும், அப்பதான் இவர் எடுத்து டீச்சிங் போஸ்ட் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. பேஸ் டிகிரி என்னவோ இளநிலை படிப்புல என்ன உங்களுடைய பேஸ் டிகிரி இருக்கிறதோ அதே தான் முதுநிலை படிப்புலயே இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் வந்தாச்சு. பிஹெச்டி பண்ணா அதே சப்ஜெக்ட்ல தான் பண்ணணும். இன்டர் டிசிப்ளினை அலோவ் பண்றாங்க, ஆனா பிஹெச்டி நேரடியா இப்ப எக்ஸாம் எழுதாம போகலாம். ஒருத்தவங்களுக்கு பிஹெச்டி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து காலேஜ் லெக்சரர் ஆகலாம். இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன், நெட் ஸ்லாட் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் எழுத வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா பிஹெச்டியும் நீ வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணீங்கன்னா இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் உங்களுடைய பிஹெச்டி இருக்கணும். இன்டர்டிசிப்ளினரி பண்றேன், நான் வேற ஒரு சப்ஜெக்ட் போய் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய புதிய சட்டங்களா இருக்குது. அதனால அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அரசு கல்லூரியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த செலவிலும் இருக்காது, தைரியமா நீங்க ஜாயின் பண்ணலாம். முன்னாடியே படிக்கிற எதிர்ப்பு சொன்னாரு, நம்மளுடைய மேடம் கூட இருந்தாங்க, சொன்னாரு கோவிந்தராஜ் அவர்கள் சொன்னீங்க, பிஎஸ்சி படிச்சவங்களை கம்ப்யூட்டர் இது ஐடி கம்பெனில வேலைக்கு எடுத்துருக்காங்க. எங்களுடைய காலேஜ், நான் வந்து அம்பேத்கர் அரசு கல்லூரியில கடைசியா பணியாற்றி முடிச்சேன் அரசு கல்லூரி, அங்க பிஏ லிட்ரேச்சர் படிச்சவன் ஃபெயில் ஆயிட்டா கூட அந்த சப்ஜெக்ட்லாம் கூட, ஆனாலும் அவர் வந்து ஐடி ஃபீல்ட செலக்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் இங்கிலீஷ் இருந்தது அது போதும் அப்படின்னு 3 மாசம் 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் வச்சுட்டு வேலைக்கு கொடுக்குறாங்க ஐடி ஃபீல்ட் எல்லாம். அதனால நீங்க பிஏபிஎஸ்சி படிக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்ற பயம் கிடையாது. ஆனா படிக்கும் போது நீங்க நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணுங்க, அது முக்கியமான விஷயம். அரசு கல்லூரியை பற்றி பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கல்லூரியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்க முடியும். மற்ற சில முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அரசு கல்லூரிகள்ல வந்து தெளிவா போட்டிருப்பாங்க எல்லாமே, அத்தியட் கவர்மெண்ட் அக்செப்டடா இருக்கும். சுயநிதி கல்லூரிலையும் ஏழைகள்ல சுயநிதி வச்சிருக்க கல்லூரிலையும் அந்த கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியால அஃபிலியேட் கொடுக்கப்பட்டிருக்காது. அவங்க அங்க கோர்ஸ் நடத்துவாங்க, ஆனா அந்த கோர்ஸ் வந்து யூஜிசில அஃபிலியேஷன் கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட கோர்ஸ் படிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கோர்ஸ் ரெகனைஸ் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறதே ஞாபகம் வச்சுங்க. அதனால அந்த கோர்ஸ் இங்க படிக்க போற கோர்ஸ், அது சுயநிலை கல்லூரிக்கு போனீங்க ஏழை காலேஜ்ல போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோர்ஸ் வந்து யூஜிஎஸ் ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்காங்கிறத கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா அந்த செய்தி கிடைக்கும். அதையே நீங்க கூடுதலா பாத்துக்கணும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கா இருக்கு,
நம்மளுடைய பிரசன்ட் காலேஜ்ல இருக்கு, யாரும் சேர்றது கிடையாது, அவ்வளோ செமஸ்டர் தான் இருக்குது. இப்போ புதுசாக டிஃபென்ஸ் கோர்ஸ்னு கொண்டாந்து கொண்டாந்துருக்காங்க, அது ஊட்டியில் மட்டும்தான் இருந்தது. இப்போ நிறைய காலேஜில் டிஃபென்ஸ் கோர்ஸ்க்கான வந்து பிஏ டிஃபென்ஸ் கோர்ஸ்ன்றது வந்துருக்குது. டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் திருச்சி மெட்ராஸில் இருக்குது. இதுக்கெல்லாம் உடனே வேலைவாய்ப்பு இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பிகாம் ஜென்ரலாக இப்போ யாருமே பிகாம் ஜென்ரலே நடத்துறது கிடையாது. ஒரு கேள்வி அதில் இருக்குது, பிகாம் ஜென்ரல் அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கணும், பிகாம் அப்படி ஜென்ரலாக போட்டாங்கன்னா போதும். இப்போ வந்து அதை வந்து பண்ணி காட்டுறதுக்குமே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ஸ் ப்ரிவேர் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜில் பிகாம் தனியாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் அப்படி கன்ஃபார்ம் இருக்கோம், கவர்மெண்ட் காலேஜில் வெறும் பிகாம் தான் இருக்குது. என்ன பிஜி டிகிரி செய்யலாம், அதான் மெடிட் பண்ண உங்களுக்கு ஜென்ரலாக உள்ளவங்க எந்த பிஜி டிகிரி வேணாலும் செய்யலாம். நீ வந்து நாளைக்கு வந்து அதை வச்சுட்டு கல்லூரி பேராசிரியர் விருதுகளில் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கதான் பிரச்சனை வரும், அங்க உங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை நீங்க யோசிச்சுட்டு இப்பயே படிக்கணும், முடிவெடுத்துக்கணும். ஸ்கூல் நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சிங் போகலான்னு சொன்னாங்கல்ல, டீச்சிங் கேட்குதா? ஆ, அது பொறுத்தவரை பிஎட் மஸ்ட். இப்போ பிஎட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா எக்ஸாம் டிகிரிக்கும் பிஎட் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட்ல இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஎட் இருக்கு, காலேஜில் நடத்துவாங்க, ஆனால் பிஎட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இல்லை. எக்ஸாம்ஸ் அப்படியே எழுதினாலும் கவர்மெண்ட் போஸ்ட் கிடையாது. அப்போ நம்ம பிஎட் சூஸ் பண்ணுறப்ப எந்த இதுக்கு டிகிரி படிச்சிருந்தா பிஎட் எக்ஸாம் எழுதுறாமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பிளஸ் டூக்கு அப்புறம் தான், பிளஸ் டூக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிகிரி சேர்றாங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி படித்தவங்க பிஎட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறப்ப கண்டிப்பாக நமக்கு பிஎடால எக்ஸாம்ஸில் வந்து நம்ம செலக்ட் ஆகிறோம், டிஆர்பியில் வரும் அப்படின்னா மட்டும் அந்த பிஎட் படிங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸு பிஎட் முடிச்சுட்டாங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் வேலை கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பிஎட் பொறுத்த வரையும் ஸ்டடி வந்து 2 இயர்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் அது எக்ஸாம்ஸ் எழுதி வேலை இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது படிக்காமல் இருந்துக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிடையாது, எக்கனாமிக்ஸில் கிடையாது அது மாதிரி பிஎட் எக்ஸாம். ஆனால் என்ன பண்ண போக முடியும். பிஎட் படிச்சீங்கன்னா ஸ்கூல் லெவலில் ஒண்டி தான் வேலை டீச்சர் வேலைக்கு போக முடியும். அப்படி போகும்போது சில கோர்சஸ்க்கு பிஏ இருக்கும் அல்லது பிஎஸ்சியாக இருக்கும், சில கோர்சஸ்க்கு பிஎட் இல்லை, பிஎட் கோர்ஸ் கிடையாம இருக்குது. அதோட கோர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிஎட் படிச்சுட்டு போய் அங்கே இப்போ பிஎட் படிச்சு படிக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த கோர்ஸ் வந்து அக்செப்டபிள் கோர்சஸாக இல்லாமல் இருக்கும். அதனால நீங்கள் வந்து டீச்சிங் போக முடியாது, ஸ்கூல் டீச்சிங் போக முடியாது, அதுதான் அவங்க வந்து 8வது வகுப்பு வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம், 10வதுக்குள்ள எடுக்கலாம், 10வதுக்கு மேல உள்ள கிளாஸ் எடுக்கணும், எம்எட் இருக்கணும், எம்எஸ்சி எம்எட் இருக்கணும். அங்க ஒண்ணு அவ்வளவு தூரம் ஸ்பெஷலைசேஷன் கம்பல் பண்றது கிடையாது. கட்டாவது வாய்ஸ் கிளியரா வரல சரண்யா, ஆடிபிளா இருக்கா?
பிஜி பிஜி வித் பிஎட் வேணும். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ வந்து யூஜி வித் பிஎட் அப்படின்னா டென்த் வரையும் குவாலிஃபைடு, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிளாஸ் டீச் பண்ணும் அப்படின்னா பிஜி எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். இப்போ சயின்ஸ் படிக்கிறவங்க எம்எஸ்சி, ஆர்ட்ஸ் முடிக்கிறவங்க எம்ஏ, எம்ஏ வித் பிஎட் அப்படின்றப்ப பிஜி அசிஸ்டன்ட். உண்மையா சொல்ல போனோம்னா நிறைய காலேஜ்ல வந்து எம்ஏ எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சு எம்எட் முடிச்ச டீச்சர்ஸ் கிடைக்காம இருக்காங்க. பல பள்ளிகள்ல வந்து வேகண்டா தான் அந்த போஸ்ட் இருக்குது. ஏன்னா யாரும் பிஏ இங்கிலீஷ் படிக்க மாட்டேன்றாங்க, பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷ் போக மாட்டேன்றாங்க, இங்கிலீஷ் நம்மளுக்கு வராது அப்படின்ற ஒரு கற்பனையில. இன்னைக்கு ஆனா சிம்பிளா தான் இருக்குது பிஏ எம்ஏ இதுலாம், ஆனா மக்கள் போய் சேர்றதே கிடையாது. சீட்டிங் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் பொறுத்தவரையும் சீட்டும் அதிகம் உங்களுக்கு, தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ற சீட்ஸும் அதிகம். கவர்மெண்ட் பண்ற சீட் வந்து இப்போ எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 24 சீட் தான் ப்ரொவைட் பண்றாங்க, அதே தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தவரையும் 50 சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க லாங்குவேஜ் அப்படிங்கறதால. கோட்டா சிஸ்டம் தான் கரெக்டா நான் வந்து கிடைக்கும், உங்களுடைய கோட்டா பிரகாரம் மாறவே மாறாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தவரைக்கும். நடக்காது வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டோட்டலா வந்து எங்களுக்கு 3000 அப்ளிகேஷன் பர் இயர் வரும். அந்த 3000ஸையும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏன்னா எதுவுமே கிடையாது போட்டுட்டு மார்க் வந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தான் எக்ஸல் ஷீட்ஸ்ல போட்டா இந்த அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துறதால நம்ம வந்து மார்க் பேசிஸ் தான் லிசனிங் டு அசெண்டிங் மாதிரி. ஒரு நாள் வந்து ஆர்ட்ஸ்க்கும் இன்னொரு ஆர்ட்ஸ் அப்படின்ற நீங்க என்ன அப்ளிகேஷன்ல சூஸ் பண்ணிருக்கீங்க, நாலு இன்னொன்னு அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப நாலு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், நீங்க நாலு கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆர்ட்ஸ் போட்டுக்கலாம், ரெண்டு சயின்ஸ் போடலாம், இல்லை நாலுமே ஆர்ட்ஸ் எப்படி வேணாலும் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணிடுவாங்க, நீங்கள் இப்போ அப்ளிகேஷனை போடுறதப்ப நீங்கள் ஆர்ட்ஸ்க்கா சயின்ஸ்க்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியதான். ஆர்ட்ஸ் அப்படின்றப்ப ஆர்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒரு டே ஆர்ட்ஸ் கூப்பிடுவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கவர்மெண்ட்டில் ஒன்று என்ன தராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தராங்க, இன்னொன்று எக்ஸ் சர்வீஸ் மேன், ரெண்டு ஆப்ஷனையும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுடைய ஸ்டேட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா ஒரு பிளேயரா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்னொன்னு நம்மளுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்கன்னா அது ஒரு ப்ரிஃபரன்ஸ். அவங்களுக்கு ஓப்பன் கோட்டா, நீங்க மார்க் கம்மியா இருந்தாலும் என்ன இது கேக்குறீங்களோ டிகிரி இது சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்களோ எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சிரும். அப்புறம் அதுலயே வந்து பிஹெச் வந்துருவாங்க ஹேண்டிகேப்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ்க்கு நடக்கும். ஆர்ட்ஸ் பொறுத்தவரையும் நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ ஆர்ட்ஸ்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ்ல எவ்வளவு மார்க் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. அது வந்து இங்க கவர்மெண்ட் காலேஜில் பொறுத்தவரைக்கும் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஓப்பன் கம்யூனிட்டின்னு சொல்லிடுவாங்க. ஓசினா ஓப்பன் கோட்டா, அந்த ஓப்பன் கோட்டா அப்படின்றப்ப யார் வருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் உங்களுக்கு கம்யூனிட்டியில. நீங்க வந்து நினைக்கலாம் இது வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல எஸ்சிக்கு தான் கிடைக்கணும், அப்படி கிடையாது. ஓசி அப்படிங்கறது இங்க ஒண்ணு இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் காலமே அதுதான். ஓசி அப்படின்னா ஓசி கேண்டிடேட் கிடையாது, ஓபன் கோட்டா. ஓபன் கோட்டால எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட மார்க்ஸ் அதிகமா வாங்கின பசங்களே நம்ம தான் ஹையஸ்ட் மார்க்கா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் சீட். அவங்க என்ன கம்யூனிட்டியா வேணாலும் இருக்கலாம், எஃப்சியா கூட இருக்கலாம், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கடுத்து எம்பிசி பிசி எஸ்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் இப்படிதான் வரும். நம்ம ஓபன் கோட்டாலே நம்மளோட மார்க்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மள ஃபர்ஸ்ட் வந்துடலாம். உண்மையில இது சரண்யா சொன்னது போல இந்த ஓசி ஓபன் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசின்றதுல வந்து நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம், பிசி எம்பிசி எஸ்சி ஆட்கள் தான் அதை ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய அவங்க பிராமணனோ மற்றவங்களுக்கோ கிடைக்காது அந்த ஓசியில் ஆக்சுவலாக கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். திருப்பி பிசிக்கு கோட்டா 20% உண்டு, எம்பிசி கோட்டா 20% அது பாட்டு தனியாக இருக்கும், எஸ்சி கோட்டா தனியாக இருக்கும். இதில் ஒரு என்ன ஒன்று உங்களுக்கு ரகசியம் மட்டும் சொல்கிறோம்,
நீங்க நம்பறோ இந்த நம்பங்களோ க்ளோஸ் குரூப்ன்றதால நான் சொல்ற இந்த விஷயத்தை சில காலேஜஸ்ல ஃபார் இன்ஃபர்மேஷன் இப்ப எங்க வியாசா படி காலேஜ் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா வெளில வந்துட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த ஏரியால வந்து எம்பிசி மக்கள் குறைச்சலா இருப்பாங்க ஆனா எம்பிசி கோட்டா உண்டு அந்த காலேஜில் 20% அப்ப கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவோம்னு சொன்னா எம்பிசி கோட்டா யாரும் வரல அப்ளை பண்ணல அந்த சப்ஜெக்டுக்குன்னு சொன்னா பிசி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து அப்ளை பண்ணுவோம் எம்பிசி கோட்டாக்கு அப்ளை பண்ணி அந்த கேட்ட கோர்சஸ் கொடுத்துருவோம் அந்த பெண்ணுக்கு ஆக இந்த ப்ரொவிஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டிக்கோட்டை இதில் போனீங்கன்னா ஆண்டி நம்ம இந்த உளுந்தூர்பட்ட பக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா எம்பிசி அதிகமாக இருப்பாங்க சில இடத்துல குறைச்சலாகவே இருப்பாங்க அதுபோல் நம்ம போடக்கூடிய இடத்துல இப்போ மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிசி கொஞ்சம் கூட இருப்பாங்க இதுவே மாநிலத்துக்கு பக்கத்தில் உள்ள போன மணல்வேடு போனீங்கன்னா அங்கே குறைச்சலாக இருப்பாங்க இப்போ எல்லா குக்கிராமங்களையும் காலேஜ் வந்தாச்சு 150 நான் இருக்கும்போது 63 இப்போ 109 பேர் 109 காலேஜ் எல்லா இடத்துலையும் காலேஜ் இருக்குது அரசு கல்லூரி ஆயிடுச்சு ஆனா பில்டிங்ல எல்லாமே டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரையும் நீங்க நினைக்கவே வேணாம் ஏன்னா நானே எட்ட இருந்து பாக்குறப்ப அப்படிதான் நினைச்சேன் இப்ப நமக்கு இதர வசதி நமக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து நல்லா ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் இப்ப நாங்க எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் இல்லைன்னு காலேஜ்ல பிரின்சிபால் டேர்ந்து லெட்டர் போய் இது பண்ணதால இப்ப எங்களுக்கு நியூ பில்டிங் ரெண்டு பில்டிங் கட்டியாச்சு எம்ஜிஆர் திட்டத்துல கீழே ரெண்டு பில்டிங் கட்டியிருக்காங்க இன்னொன்று வந்து காலேஜுக்கே சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்றப்ப நீங்க வந்து காலேஜ் வந்து லோவா இருக்கும் கிளாஸ் நடக்காதுன்னு நினைக்கவே வேணாம் எங்க காலேஜ் பொறுத்தவரையும் எந்த கிளாஸஸுமே நாங்க போகாம இருந்தது இல்லை மேக்ஸிமம் எல்லா ஸ்டாஃபும் கிளாஸ் போயிடுவாங்க என்ன ரவுண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்படிதான் எல்லா காலேஜஸும் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்லாம் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றப்ப வெரி லோவா இருக்கும் ஸ்டடீஸ் அப்படின்னு நினைக்கவே வேணாம் ஏன்னா நானும் பெருமையா சொல்ல மத்த இங்க பிரைவேட் காலேஜை விட நாங்க கேட்டு போறப்ப ஸ்டாஃப் ஸ்கூல்ல கேக்குறப்ப நாங்க அதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் குடிச்சிருக்கோம் பெருமையெல்லாம் சொல்ல இது வந்து எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது மத்த டிபார்ட்மெண்ட்லயும் சும்மா அந்த பேப்பர் வேல்யூஷன் எல்லாம் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா கேக்குறப்ப அவங்களுக்கு முன்னாடி நாங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அவங்க வந்து இன்னும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோவிட்ல வந்து காலேஜஸ் கேன்சல் ஆனா மோஸ்ட்லி நாங்க காலேஜ் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பசங்களுக்கு அது எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ் வந்து லோவா நினைக்க வேணாம் கவர்மெண்ட் காலேஜ்ல இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கிறப்ப ஏன் நீங்க விட்டுட்டு நீங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு சீட் பொறுத்தவரையும் ஃப்ரீ ஃப்ரீயா இருக்கிறப்ப நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற காரணத்தால தான் இவ்வளவு உதாரணத்துக்கு பிஎட்ல ஒரு மேக்ஸ் டீச்சரா போறாங்கன்னு வச்சுங்க அவ பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு பிஎட் பண்ணுமா ஓ ஓகே சரண்யா சொன்னதுலேயும் பழனி சொன்னதுலேயும் என்ன அப்சர்வேஷன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு எந்த தனிப்பட்ட என்ட்ரன்ஸ் இல்லை ரேங்கிங் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோட ரேங்கிங்கை பொறுத்துன்றாங்க அவர் பழனி சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கோட்டா ஃபில் ஆனாலும் எது ஃபில் ஆகலையோ அது அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த சீக்ரெட் சொல்லியிருக்காங்க இது ரெண்டு இன்ஃபர்மேஷனு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ரிலேட்டட் டு ஆர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இதுக்கு முன்னாடி பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு தனியான என்ட்ரன்ஸ் இருக்கு திருவாரூர் காலேஜ் கூட திரு கோவிந்தராஜ் கோட் பண்ணாரு அந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தனியான என்ட்ரன்ஸ் இருக்கு ஆனா நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து அது கிடையாது கரெக்டுங்களா நான் சொல்றது ரைட் இதுல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நிறைய அடிக்கடி யூடியூப்ல பாக்குறது தான் கீழடி ஆதிச்சநல்லூர் குமரிக்கண்டம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் உண்டோ இதுல தரணியா யுவர் ஹே அவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல நல்ல கேள்விதான் நீங்க யாருமே சூஸ் பண்றதே கிடையாது ஏன்னா நீங்க கேட்டீங்கல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது வந்து பிஎஸ்டபிள்யூ படிக்கலாம் இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் இருக்கு வாய்ஸ் ஆடிபிள் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல யாருமே எடுத்து படிக்கிறது இல்ல அதுக்கு பிஎஸ்டபிள்யூ ஃபர்ஸ்ட் நான் ஆர்ட்ஸ்ல சொன்னேன் சோஷியல் ஒர்க் கோர்ஸ் பிஎஸ்டபிள்யூ அப்புறம் இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அது படிக்கலாம் ஓகே
இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிஏ லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா பீப்புள் இஸ் நாட் டேக்கிங் மச் சீரியஸ். பட் இந்த அதர் சைடு பாத்தீங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி ரிலேட்டட் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கு இந்த கோர்சஸ் எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணும்? இஸ் இட் ரியலி டைரக்ட்லி லிங்க்டு வித் தட்? இல்ல இல்ல, அது கரெக்ட் தான். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது, இந்த 547 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க, அதுல ரெண்டு பேர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் உண்டுன்னு இன்னைய வரைக்கும் இருக்கிறதே எனக்கு தெரியாது. கண்டிப்பா ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் உண்டுன்றாங்க. அதெல்லாம் போய் ஒரு டாபிக்கா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, இட் வில் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். அது நம்ம கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும் இருக்கு. பட் வி பீப்புள் ஆர் யூனோ கன்வெர்ட்டட் அஸ் ஏ கமர்ஷியல் டேர்ம்டு பீப்புள். கொஞ்சம் கொஞ்சம் கூட ஹிஸ்டரி பத்தி தெரியாது, இனிமே தெரியாது, அப்படியே இருக்கும். அது போல ஒரு நிலைமை இருக்கும். நான் யூபிஎஸ்சி தான் எழுத போறேன், நான் வந்து இது போல குரூப் ஒன் குரூப் சர்வீஸ் தான் போக போறேன் அப்படிங்கிறவங்க முடிவெடுத்தாங்கன்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் போலாம். அவங்க ஹிஸ்டரி எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த இருக்கக்கூடிய தமிழ் லிட்ரேச்சரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அந்த சோசியல் ஒர்க்கு, டூரிசம் டெவலப்மெண்ட், அனுபவம் எல்லாமே பிஏ ஆர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு எலிஜிபிள் கம்ப்ளீட். அதான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப எஃபெக்டிவான சப்ஜெக்ட். இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு வந்து ஐஏஎஸ்க்குரிய எல்லா ட்ரைனிங்கும் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வச்சு தான் அதெல்லாம் வந்துடும். அதுக்கு எதுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிற போது ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். முதல் ரெண்டா ரெண்டு அட்டம்ப்லேயே ஈஸியாக அவங்களாம் அட்டம் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. இது கார்த்திகேயன் சொல்லுங்க கிட்ட சொல்லுங்க. இல்லை கார்த்திகேயன் ஒருத்தர் டவுட் ரைஸ் பண்ணுற. இல்லை டவுட் இல்லை, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று ஜஸ்ட் ஷேர் பண்ணணும். சொல்லுங்க. நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா நம்ம இதுல வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாருமே வரதில்ல. ஆக்சுவலா நான் வந்து ஐஎஸ்ஓ லெவல்ல சயின்டிஸ்டா இருக்கேன். சோ என்னன்னா, என்ன இஷ்யூனா, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம தமிழ்நாட்டுல வர இன்ஜினியரிங் காலேஜ் அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கிடையாது. நாங்களே போய் வந்து ஒரு வந்து எடுக்கலாம்னு நினைச்சாலும் அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட வந்து மீட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பெட்டர் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸோ இல்லை பிஎஸ்சி மேக்ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பு உண்டு. ஆனால் நான் இதே இது பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஐஐடி கிடைச்சா மட்டும்தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதே போல வந்து அந்த அந்த கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து மறுபடியும் ஐஏஎஸ் எழுதுவாங்க, மறுபடியும் கேட் எழுதுவாங்க. அதே மாதிரி வந்து நீட் எக்ஸாமும் அதே போல விடவே மாட்டாங்க. அதனால வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க 8th ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து 8th ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லல. ஆனா என்னன்னா, ஒரு 10 இயர்ஸா தமிழ்நாட்டுல இருந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு ஐஎஸ்ஆர் வாலையும் இல்லையா டிஆர்டிஓலையும் இல்லை. இது வந்து ஒரு பெரிய குறையாவே இருக்குது. எங்களுக்கு நம்ம இங்க எங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க இருக்காங்க, ஆனா எங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் இதுவாகவே இருக்கீங்க. தமிழ்ல இருந்து யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சோ இது காரணம் என்னன்னா, நம்மளோட குவாலிட்டி வந்து இன்ஜினியரிங் காலேஜோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். சோ அதுக்கு பெட்டர் வந்து சயின்ஸை வந்து எடுத்துட்டு பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்பெசிபிக் ஃபீல்டு என்னவோ, ஏன்னா இன்ஜினியரிங்ல இப்ப நிறைய ஃபீல்டு இருக்குது, அவங்க வந்து திருப்பி வந்து ஜென்ரல் கோர்ஸ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும், எந்த ஃபீல்ட் அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒரு எம்டெக் பண்ணாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க பிஹெச்டி வேணா இங்கே ஜாயின் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட் மெயினாக வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கறது
எங்களுக்கு ஒரு பேஸ் அதாவது ஒரு பிஎஸ்சி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க் இருந்துச்சுன்னா போதும். அவங்க ஒரு ஒரு மொபைலோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் சைடோ, அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கூட்ரோ எதுவோ ஃபுல்லு அப் டு டேட் ஏ டு செட் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும். அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ல மட்டும் அவங்களை வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு அப்படியே வந்து க்ரோத் ஆகி பர்மனண்டாக ஜாயின் பண்ணுவாங்க. அதனால ஒரு பேஸ் வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நல்லா படித்தாலே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு ரிசர்ச் ஓரியன்டில் இது மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக எடுப்பாங்க. இல்லை சார், அதில் வந்து எயித்துலேருந்தே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறது எயித்துலேயே தெரிஞ்சிடணும். அப்போதான் அவங்களால வந்து ஒரு பிஎஸ்சி வந்து எனக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் இது வந்து சூப்பர் கோர்ஸ் இது, ஆனால் நானே இது படிக்கல, நானே டேரெக்டாக இன்ஜினியரிங் படிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அது வருத்தம் இப்போ இன்னும் கூட உண்டு, அதாவது ஒரு சயின்ஸ் எடுத்துட்டு இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதாவது இது மாதிரி ஒரு கோர் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப தான் அதோட நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சயின்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கும் அதனால வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது எடுக்கலாம்னு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணால் கூட அந்த குவாலிட்டி அவங்களுக்கு மீட் ஆக மாட்டேங்குது. ஒரு கமிட்டியில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸாக அவங்க வந்து நார்த் சைடில் இருக்கவங்க ஈஸியாக வந்து குவாலிஃபை பண்ணி எடுத்துடுறாங்க. நம்ம சைடில் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, அவங்க இதுவே ஆன்சர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து நம்மளோட இதை வந்து வச்சு நம்ம தமிழ்நாடுகளை எடுக்கவே முடியல. ஜென்ரலாக நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ கார்த்திகேயன். நட்ராஜ் சரண்யா அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா கேட்டுங்க. கிஷோர் வெயிட்டிங். கிஷோர் வெயிட்டிங். क्वेश्चंस இருந்தா क्वेश्चंस ரைஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் கார்த்திகேயன். நீங்க சொன்னதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லாருக்கும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நேற்று கூட நான் அந்த ராஜு ரயில்வே அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம், சாலியர் சமுதாய சங்கத்தின் செயலாளர். அவர் சொன்ன விஷயம் இதுதான், 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து we should focus where we have to be. Either as a parent, I think we are missing. அது தான் அவர் வேற வேற விதமா சொன்னாரு. நே கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி தெளிவா விளக்கி இருக்காங்க எல்லாத்தையும். சோ நன்றி சரண்யா. ஆ, thank you. நட்ராஜ் கிஷோர் இன்வைட் பண்ணுங்க. thank you so much.